வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெச்பி கிட் பற்றி பார்க்கலாம். இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெப்டிக் அல்சர் உள்ளவர்கள், ஹெச் பைலோரே இன்ஃபெக்ஷன் உள்ளவர்கள், இதில் எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த மருந்தோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற இந்த ஹெச் பைலோரே இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த மருந்தோட டார்கெட். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிறு சுரக்கக்கூடிய ஆசிடை வந்து அது கம்மி பண்ணும். இந்த பெப்டிக் அல்சர், இந்த ஹெச் பைலோரேனால என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று எரிச்சல், சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, நெஞ்செரிச்சல், சாப்பிட்ட உடன் கொடிய வயிற்று வலி, சில வேளை குமட்டல், வாந்தி போன்ற பல வகையான சிம்டம்ஸ் வந்து காணப்படலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஹெச்பி கிட்ட எடுக்கிறோம். ஸோ ஹெச் பைலோரே கிட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக இந்த மருந்துகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்டாக ஆன்டிபயோட்டிக்கும் ஆசிட் குறைக்கும் தன்மை உள்ள மருந்து இருக்கு. ஸோ இந்த ஹெச் பைலோரே கிட்ட வந்து எப்போ எடுக்க வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க வேண்டும். ப்ரிஃபரபிளாக பார்த்தீங்கன்னா 15-20 நிமிடம் உணவு உண்பதற்கு முன் எடுப்பது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஹெச்பி கிட்டுக்கு சைடு எஃபெக்ட் உள்ளதா? கண்டிப்பாக உள்ளது. சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டாக காணப்படும், சில பேருக்கு குமட்டல் வாந்தி காணப்படுது, சில பேருக்கு வாய் வறட்சி காணப்படுது, சில பேருக்கு வந்து இந்த நாக்கில் இரும்பு டேஸ்ட் அது வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரி டேஸ்டெல்லாம் உங்களால் தாங்க முடியவில்லை, எப்படியாவது இந்த டேஸ்ட் வந்து எனக்கு முடியலை, இந்த வாயில் இந்த இரும்பு டேஸ்ட்னால நான் வாந்தி எடுக்கிறேன், இந்த இதனால் முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால், டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக், அந்த ஹெச்பி கிட்டில் உள்ள உங்கள் ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இவ்வாறு மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும், ப்ளஸ் உங்கள் அல்சரும் சீக்கிரமாக சரியாகும். ஸோ எத்தனை நாட்கள் இந்த ஹெச்பி கிட் எடுக்க வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக 15 நாட்கள் மினிமம் எடுக்க வேண்டும். டாக்டர் அட்வைஸ் படி இன்னும் அதிக நாட்கள் எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எடுங்கள். ஃபுல் டோஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்த ஹெச் பைலோரே என்ற பாக்டீரியா வந்து கூடிய சீக்கிரம் குடலை விட்டு வயிற்றை விட்டு அகரும் பாக்டீரியா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபுல் டோஸ், அந்த ஃபுல் கிட்டை நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். நார்மலாக நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலில் ஏற்படுற அந்த காயமானது அது சரியாகிறதுக்கே 3-4 வாரங்கள் ஏற்படுது. அதே மாதிரி நம்ம வயிற்றில் அல்சர் வந்தால் அது சரியாகிறதுக்கு மினிமம் 4 வாரம், 30 நாட்கள் தேவைப்படும். சில பேருக்கு ஈவன் 2-3 மாதங்கள் தேவைப்படும். அந்த நேரம் வரை நீங்கள் வந்து ஆல்கஹால், அதாவது மது அருந்த வேண்டாம், காரமான உணவுகள் உட்கொள்ள வேண்டாம், டீ, காஃபி, சாக்லேட் போன்றவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நீங்கள் உங்களை கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த ஹெச்பைலோரே இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த ஹெச்பி கிட் வந்து யார் வேணால் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதை வாங்க முடியாது. ஏனென்றால் அதில் உள்ள ஆன்டிபயோட்டிக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷனும் அந்த ஆசிட் கம்மி பண்ணுற ட்ரக் காம்பினேஷனும் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள், ஈரல் பிரச்சனை உள்ளவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து சில ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மது அருந்துறக்கூடியவர் அப்படின்றாலும் உங்களுக்கு சில வகையான ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்க முடியாது. இந்த காரணங்களால் நீங்கள் இதில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் கர்ப்பிணி பெண், தாய்ப்பால் கொடுக்குற பெண், இல்லாட்டி உங்களுக்கு கிட்னி ஈரல் பிரச்சனை உள்ளது அப்படின்றால், நீங்கள் இதை முன்கூட்டியே உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆன்டிபயோட்டிக் வந்து, அதாவது ஹெச்பி கிட்டில் உள்ள ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷனை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ இவ்வாறு வந்து ஒவ்வொரு ஹெச்பி கிட்டுமே வந்து மாறுபடும். டாக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி வயதுக்கேற்ற மாதிரி டோசேஜும் மாறி காணப்படும். இந்த ஹெச் பைலோரே இன்ஃபெக்ஷனை வந்து எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான உணவு வந்து உட்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு வயிற்று எரிச்சல் ஆரம்பத்திலே ஏற்படுதுன்னு சொன்னால், காரமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களை கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் தயிர் சாதம் மாதிரி உள்ள ஒரு பிளெயினான உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அது ஸ்டார்டிங்லேயே சரியாயிரும். இல்லை நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிட்றதில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அதிகமாக இந்த பிரச்சனை வந்து காணப்படுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹெச் பைலோரே இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாத ஆட்கள், 3 வேளை உணவு உட்கொள்ளாத ஆட்கள், உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு உட்கொள்ளுகிறவர்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், காரமான உணவு உட்கொள்ளுதல், இது எல்லாமே வந்து அல்சர் வர்றதுக்கு காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் ஹைடோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், ஹைடோஸ் ட்ரக், ஹைட்ரோஸ் மருந்துகள் இதெல்லாம் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அல்சர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அந்த இடத்துல ஹெச் பைலோரே நோயும் வந்து தானாக வர ஆரம்பிக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே பாதி நேரம் அல்சர் வராமல், இந்த நோய் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம்.
டாக்டர் நான் வந்து 5 நாள் தான் மருந்து எடுத்தேன், 15 நாள் டாக்டர் கொடுத்ததில் நான் 5 நாள் தான் எடுத்தேன், இன்னும் ஒரு வாரம் நான் கேப் விட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் உங்கள் டாக்டர்கிட்ட போங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேறு டோஸில் மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கொடுக்குற அந்த டியூரேஷன் ஃபுல்லாக நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுக்கு 100% அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் பாதியில் விட்டுட்டீங்க, பாதியிலே காரமான உணவு உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க, பாதியிலே மருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த அல்சர் வந்து ஒரு தீராத ஒரு நோயாக பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் இழுத்துக்கொண்டே இருக்கும். கடைசியாக வந்து அல்சர் மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் ஓட்ட விழக்கூடிய ஒரு நிலைமையும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது நிகழும். இதுதான் வந்து ஹெச்பி கிட்டோட காம்பினேஷன். இதான் அதை யூசஸ், அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் அதை எடுக்கணும். இதே மாதிரி வேற ஏதாவது மருந்து பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.